morning hydroxy compounds illa vandha namma previous videos la monohydric alcohols and dihydric alcohols idha complete pannirukom next namma paakka porradhu trihydric alcohols ungalku monohydric means having one oh dihydric two oh trihydric la I did not say it contains three hydric three oh groups so previous video la solirken one carbon can have only one oh so two carbon irunda two oh irukalam three carbon minimum irundala trihydric alcohol is possible we are going to consider only one example so that is the derivative of propane we know propane is the third alkane having this structure trihydric alcohol means so we can replace one hydrogen on each carbon by OH group so this is the best example for the trihydric alcohols inudaya common name enna illa we often use called glycerol sometimes glycerin better term use pannalam IUPAC ல என்ன சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் IUPAC னாவே we must consider the parent alkane has three carbon அப்போ it comes from propane propane ல இருந்து வந்தது so propane போட்டாச்சு 1 OH இருந்தா E is replaced by OL 2 OH இருந்தா we have to add diol 3 OH இருந்தா naturally diol on which carbon atom the OH is present and the number we have to specify so paakumbodhe theriyudhu OH groups are present in the first second as well as third appo idu eppadi sollalam propane 1 comma 2 comma 3 triol sometimes idu vandu 1 2 3 propane triol solluva the IUPAC name therinju vechukonga one mark la kekkalam இதனுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 110ல் கொடுக்குறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி மோனோஹைட்ரிக் டைஹைட்ரிக் ட்ரைஹைட்ரிக் இதனுடைய ப்ரிப்பரேஷனை கலந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மோனோஹைட்ரிக் தனியாக படித்தோம் டைஹைட்ரிக் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ வி ஆர் கன்சிடரிங் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அதனால் ப்ரிப்பரேஷன் மட்டும் எதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 110ல் ஸோ இந்த கிளிசரால்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஒரே ஒரு மெத்தட் சொல்கிறோம் தட் மெத்தட் இஸ் டெக்னிக்கலி கால்டு சப்பானிஃபிகேஷன் அப்படின்னு பேர் அப்படின்னா என்னன்னா சோப் மேனுஃபேக்சரிங் சோப் ப்ரிப்பரேஷன் தான் சப்பானிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் நம்ம சே பாத் சோப் நம்ம உடம்புக்கு போகிறோம் இல்லையா இந்த சோப்பில் எதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கோகனட் ஆயில் அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பாத் சோப் அது சீப்பாக இருக்குது கலராக இருக்குது வாசனையாக இருக்குது எந்த ரொம்ப காஸ்ட்லி எனி பாத் சோப் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கோகனட் ஆயில் ஆயிலோட என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு பாயில் பண்ணால் கிடைக்கிறது தான் சோப் அதுக்கப்புறம் அதில் கலரிங் ஏஜென்ட் அந்த 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 சோப் வந்து ஒரு ஹார்டாக இருக்கிறதுக்காக அல்லது ஒரு கேக் மாதிரி செய்கிறதுக்காக சம் ஏஜென்ட்ஸ் அப்புறம் பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் போடும் ஸோ பேசிக்காக என்னென்னா கோகனட் ஆயில் பாயில் வித் கேஓஹெச் எதுக்கு சார் அதை பேசுகிறோம்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் சப்பானிஃபிகேஷன் இந்த ப்ராசஸில் கிளிசரால் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் எ பை ப்ராடக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த ஆயில்ஸில் என்ன இருக்கிறதா கேள்விப்பட்டால் அலிஃபேட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலும் அந்த லாங் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் அதுக்கு முன்னாடி ஆயில்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா ட்ரை கிளிசரைல் எஸ்டர் அப்படின்னு ஒன்று ட்ரை கிளிசரைல் எஸ்டர் நான் பேசிக்காக வரேன் எஸ்டர்னா என்ன நம்ம வி ஹேட் அபவுட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டர்னும் போது ஒரு ஆல்கஹால் இருக்கிறதா வைங்க இதோட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இது நிறைய தான் வரும்னு சொல்லணும் இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது என்ன வெளியில் போகிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம் நம்ம சே திஸ் வாட்டர் இஸ் ரிமூவ் அப்போ இந்த எஸ்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம் நம்ம ஆர் ஓ சிஓஆர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆர் சிஓஓஆர் இது வந்து சிம்பிள் எஸ்டர் இதில் வந்து ஒரு மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலும்
ஒரு மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. ட்ரைகிளிசரைல் எஸ்டர்னா என்னன்னு சொன்னா, see consider this glycerol. இந்த மோனோஹைட்ரேட் பதில் we are considering trihydric glycerol CH2OH CHOH CH2OH. இந்த glycerol is the alcohol assume பண்ணிக்கணும் ester formation. So இதோட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டோம்னா, நார்மலா நமக்கு அசிட்டிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் இருந்தா தெரியும். பட் இப்போ நம்ம கன்சிடர் பண்றது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் எ அலிஃபாட்டிக் ஆசிட். தட் டு இந்த ஆர் இருக்கீங்களா, லாங் செயின் ஆர், லாங் செயின் ஆர் சார், சரி இந்த CH3 போட்டு CH2 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 னு சொல்லி மினிமம் ஒரு 10 12 14 16 18 இருக்கும் இந்த CH2 மட்டும். சரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், CH3 CH2 CH2 சொல்லி ஷார்ட்டாக போட்டுங்களா, இது வந்து 14 CH2 இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், 1 2 3 14 வரைக்கும் போகணும். அப்புறம் அந்த எழுதில் COOH, இது பேர் பால்மிட்டிக் ஆசிட் பேர், பால்மிட்டிக் ஆசிட். திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் பாம் ஆயில், அதனால இது பேர் பால்மிட்டிக் ஆசிட் பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிட் தான் இன்டராக்ட் ஆகிறதா அஸ்யூம் பண்ணணும். சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இந்த ஆசிடை இந்த பால்மிட்டிக் ஆசிடாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், CH2 14 COOH. ஸோ திஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த 3OH குரூப்ஸ் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இந்த 3OH குரூப்லேயும் இந்த பால்மிட்டிக் ஆசிட் ஆட் ஆகிறதான் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன எஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த HNOH 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 இருக்கா. ஸோ திஸ் இஸ் எஸ்டர், ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட். அந்த எஸ்டருக்கு என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அதை தான் எழுத போகிறேன். இந்த வாட்டர் எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துட்டா என்ன இருக்கும், மேலே CH2O CO CH2 14 CH3, அதே இந்த CHO CO CH2 14 CH3 பரவாயில்லை. ஸோ இந்த மாதிரி எஸ்டர் தான் கால்டு ட்ரைகிளிசரைட்ஸ் என்று, ஷார்ட்டாக ட்ரைகிளிசரைட்ஸ் அல்லது ட்ரைகிளிசரைட் எஸ்டர். இந்த மாதிரி எஸ்டர்ஸ் தான், இந்த மாதிரி எஸ்டர் எப்படி, கிளிசரால் கம்பைன்டு வித் த லாங் செயின் அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து ஆயில்ஸ் இருந்தாலும், ஆயில்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு கெட் ஃபேட். அதனால் இந்த ஆசிட்ஸ் பேர் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு பேர், லாங் செயின் ஆசிட்ஸ். ஸோ ஆயில்ஸில் என்ன இருக்கிறதா ஷார்ட்டாக சொல்லலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரைகிளிசரைல் எஸ்டர்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த வார்த்தை கவனிங்க, ட்ரைகிளிசரைல் எஸ்டர், கிளிசரால் மூணு குரூப் இருக்கிற எஸ்டர் குரூப், ட்ரைகிளிசரைல் எஸ்டர் எந்த ஆசிட் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட், வை வி கால் இட் அஸ் ஹையர் மோர் நம்பர் ஆஃப் கார்பன். அதில் ஒன் சச் நான் இங்கே இப்போ இங்கே இண்டிகேட் பண்ணதே தான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு எழுதுங்களா. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த இது பேர் கிளிசரைல் ட்ரை பால்மிட்டேட் அப்படின்னு பேர், CH2 14 CH3, அதே மாதிரி CO ஐ மீன் CO CH2 14 CH3. இது நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ண வேண்டாம், இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ண வேண்டியது. திஸ் இஸ் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் த பாம் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில், கோகனட் ஆயில் இதே மாதிரி அந்த இதுக்கான நம்ம புக்கில் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ ட்ரைகிளிசரைல் எஸ்டர், ஒன் சச் ஆயில் இஸ் மிக்ஸ்டு வித் சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். நம்ம புக்கில் சோடியம் ஹைட்ராக்சைடை சொல்கிறாங்க, சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு பாயில் பண்ணால் சோப் கிடைக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, வாஷிங் சோப், கிளாத்லாம் வாஷ் பண்ணுறது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் போட்டால் பாத் சோப். ஸோ இதுவே நம்ம புக்கில் என்ன கொடுக்குறாங்க, ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு பாயில் பண்ணும்போது என்ன நடக்குது பார்த்தோம்னா, நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணுற மாட்டேன், இந்த ஆசிட் பாட், ஆசிட் பாட்டோட தோ இந்த ONA அப்படின்ற குரூப். அப்போ நான் இதை எப்படி போடலாம் பாருங்க, இதை நான் CH3 இந்த CH2 14 அப்புறம் இந்த CO இதில் இருக்க ONA இதுதான் சோ. அப்போ இதில் இந்த லாங் செயின் இருக்கும் தான் சோ. அப்போ இந்த மூணு இடத்துல இன்ட்ராக்ட் ஆகிறத வச்சுட்டோம்னா, வி கேன் ரைட் லைக் திஸ் பிளஸ் என்ன வருது யோசனை பண்ணிப்பாங்க, CH2O
in the H. அதே மாதிரி CHO in the H. CH2O in the H. So, இதுதான் சோப்புடைய பார்ட் ஆஃப் H. So, other product is glycerol. So, glycerol is formed as a byproduct during the soap manufacture, which is shortly called as a saponification. நீங்க இது ரைட் நோட் ஆன் saponification-னா நீங்க என்ன சொல்லலாம்னா oils contain triglyceride esters of higher fatty acids. When oils are boiled with an alkali, soap is formed. This is called as saponification. Glycerol is formed as a byproduct-னு சொல்லி இதை எழுதினீங்க போதும். இது 2 or 3 மாசத்துல கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ கிளிசரால் ப்ரிப்பரேஷன் வந்து பேஜ் நம்பர் 110. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகும்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கல, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா இட் இஸ் ஹைலி டிஸ்கஸ். ஒரு OH இருந்தால் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், 2 OH இருந்தால் மோர் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், 3 OH இருக்கும்போது ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். அப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து மோனோஹைட்ரிக்கை விட டைஹைட்ரிக்கை விட இருக்காது. இட்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா மாய்ச்சர் அப்சார்ப் ஆகும். இப்போ ஹைலி விஸ்கஸ் லிக்விட், வாட்டரோட விசிபிள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போகும்பொழுது ஒரு 3 sets ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. இதில் மூணுமே இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 2 to 3 marks இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இந்த கிளிசரால். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்ம படித்ததே தான். நைட்ரேஷன், நம்ம போன வீடியோவில் கிளைகோல் சொன்னோம். நைட்ரேஷன் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் பை NO2, அதான் நைட்ரேஷன். நிறைய கூட வரும், இனி எல்லா லெசன்லையுமே இது வரும். ஸோ இந்த ஹைட்ரஜனை நம்ம NO2 ரீப்ளேஸ் பண்ண நைட்ரேஷன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் என்ன ஃபார்முலா? HNO3. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி அஸ்யூம் பண்ணுறேன். HONO2 HNO3. இந்த நைட்ரேஷன் என்ன யூஸ் பண்ணணும்? மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இதை ரெண்டும் கலந்துருக்கணும். கோல்டு கண்டிஷன்லேயே இந்த கிளிசரால இந்த மிக்சரை ட்ராப் வைஸ் ஆட் பண்ணோம்னா தோ இதில் இருக்க ஹெச், இந்த OH அஸ்யூம் பண்ணிக்கங்க வாட்டர். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் NO2 இஸ் சப்ஸ்டிடியூட்டட் நைட்ரேஷன். ஸோ சைமல்டேனியஸில் ஆல் த 3 OH குரூப்ஸில் திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி போடலாம். ஸோ ஆல் த 3 ஹைட்ரஜன்ஸ் ரீப்ளேஸ். இப்போ இங்கே வரக்கூடியதுக்கு என்ன ஃபார்முலா யூ கேன் ரைட்? CH2O NO2. இந்த ஓ மறந்துருக்கா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே இருக்க ஆக்சிஜன் நினச்சிட்டு இதை விட்டுருவீங்க. So, CH2ONO2, CHONO2, CH2ONO2. இது வந்து ட்ரைநைட்ரோகிளிசரால் சொல்லலாம். என்ன சொல்கிறேன்? ட்ரைநைட்ரோகிளிசரால் கமர்ஷியலாக TNG அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை நைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொல்லலாம். கிளிசரால் ட்ரைநைட்ரேட்னு சொல்லலாம். மூணு பேர் ட்ரைநைட்ரோகிளிசரால், நைட்ரோகிளிசரின், கிளிசரால் ட்ரைநைட்ரேட். இட்ஸ் அ எக்ஸ்ப்ளோசிவ் டைனமைட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ட், இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மெட்டீரியல் என்னன்னா இதுதான். ஸோ இது TNG என்ன கேட்கலாம் 1 மார்க்கில். டைனமைட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்கலாம், இந்த நேம் சொல்லலாம். ப்ரிப்பரேஷன் கேட்கலாம், ஒரு 1 மார்க் 2 மார்க் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நல்ல மார்க். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து டீஹைட்ரேஷன். நம்ம மோனோஹைட்ரிக் டைஹைட்ரிக் எல்லாத்துலேயுமே படிக்கிறோம். அதே தான் எங்கேயும் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். இந்த கிளிசரால் எனி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சொல்லும்பொழுது பாஸ்பரஸ் பெட்டாக்சைடு இதை போட்டு ஹீட் பண்ணலாம். ஆ பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் KHSO4 இதை போட்டு ஹீட் பண்ணலாம். ஆ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இதை புரிஞ்சுக்கோங்க. What happens when glycerol is heated with? அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்கலாம். அல்லது இதை எப்படி இங்கே வரக்கூடிய ப்ராடக்டுடைய பேரை சொல்லி கேட்கலாம். நமக்கு சிம்பிளாக தான் கொடுக்குறாங்க. இதில் இருந்து இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் மாலிகுலுக்குள்ள இருந்து 2 water மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகுது. அது எப்படி இல்லை வேண்டாம், என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னால் இங்கே மேலே இருக்க CH2 double bond CH, இங்கே CHO aldehyde குரூப், அன்சேச்சுரேட்டட் ஆல்டிஹைட். இதுக்கு பேர் அக்ரோலின் அப்படின்னு பேர். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒரு சிந்தட்டிக் காம்போனன்ட்.
synthetic, I mean it's an important compound, synthetic fibers manufacture la use aagum. ரெண்டு வாட்டர் மாலிகுல் போயிருக்கு. இதை ஒன்றும் பெருசாக நீங்கள் படிக்க வேண்டியது, சிம்பிளி இதை போடுங்க, ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. இது இன்கேஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் கிளிசரால் இஸ் ஹீட்டட் வித் இது கேட்டாங்க, இது மட்டும் போட்டால் போதும், அல்லது இதை மட்டும் கேட்டாங்க, இது மட்டும் கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ க்வெஸ்சன். அடுத்தது ஆக்சிடேஷன். நமக்கு தான் அந்த ஆக்சிடேஷன் பிரின்சிபிள் நம்ம கேள்விப்பட்டிருக்குமே. என்ன கேள்விப்பட்டோம்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்லேயே படித்தோம். எது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜன் போக ஃபர்ஸ்ட் வீ கெட் அன் ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகும்போது இட் பிகம்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் மார்க்ல கேட்கலாம். நமக்கு கிட்ட 3 OH குரூப்ஸ் இருக்கு, எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? எண்டில் இருந்தாவே பிரைமரி. ஸோ கிளிசரால் ஹேஸ் 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப், 1 secondary alcoholic, middle number secondary. So 1 secondary alcoholic group இருக்கு. இது கூட 1 mark கேட்கலாம். 2 primary alcoholic, 1 secondary. So primary alcoholic group this way they will get oxidized. Secondary will go away. The secondary பேசலாமா CHOH இப்படி போடுறானே, இது ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டு போக கீட்டோ குரூப், கீட்டோ ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது மாலிகுல் பிரேக் ஆகும் படிச்சோம். ஸோ இப்போ இதில் நமக்கு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாசிபிள். இதை ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் எழுதுன பாருங்க. இது கிளிசரால் அஸ்யூம் பண்ணுங்க, கிளிசரால் ஆசிட் நம்ம ஒரு இந்த ரெண்டு வேல போகிறத வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகிறத வச்சுக்கலாம், இந்த பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இஸ் பீங் ஆக்சிடைஸ்ட். அப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஆல்டிஹைட் குரூப் இதெல்லாம் இன்டாக்டா அப்படியே இருக்கிறதா வச்சுக்கோங்க. முதல்ல இதனுடைய நேம் தெரிஞ்சுக்கோங்க, கிளிசரால்டிஹைட் அப்படின்னு பேர், கிளிசரால்டிஹைட் இது கேள்விப்பட்டிருக்கீங்க. அடுத்து ஃபர்தர் ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா இந்த ஆசிட் குரூப் ஆல்டிஹைட் பிகம்ஸ் ஆசிடா சேஞ்ச் ஆகும். அப்போ திஸ் இஸ் கிளிசரிக் ஆசிட் அப்படின்னு பேர், இந்த நேம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது கிளிசரால்டிஹைட், இது கிளிசரிக் ஆசிட், கிளிசரிக் ஆசிட். நெக்ஸ்ட் போனோம்னா அடுத்து இந்த பிரைமரி வரலாம். இந்த பிரைமரியில் ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா COOH, CHOH. ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி கன்வெர்டட் இன் டு CHO. இந்த ப்ராடக்ட் கிடைக்கல, பிகாஸ் இது ஈஸியாக அடுத்த ஸ்டெப் போயிடுது. ஸோ இப்படி அடுத்த ஸ்டெப் போகும்போது திஸ் இஸ் ஆசிட், இதுக்கு பேர் டார்ட்ரோனிக் ஆசிட் அப்படின்னு பேர், டார்ட்ரோனிக் ஆசிட். So, both primary alcoholic groups are oxidized. So, next, எது கேட்டோம்னா இந்த செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப், செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் என்னவா சேஞ்ச் ஆகும், கீட்டோ குரூப். ஸோ இந்த பிரின்சிபிள் தான் நம்ம மோனோஹைட்ரேட்டில் படிக்கும் பொழுதே இந்த பிரின்சிபிள் இம்பார்ட்டன்ட் நிறைய முறை வரும் சொன்னீங்களா, அங்கே படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறது. இதுக்கு பேர் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்ட்டு, மீசோ ஆக்சாலிக் ஆசிட். இன்கேஸ் இதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணோம்னா மாலிகுல் பிரேக் ஆகும். அதான் சொல்கிறேன், கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது மாலிகுல் பிரேக் ஆகும். ஆக்சாலிக் ஆசிட் கேள்விப்பட்டிருக்கோம், COOH, இது வரும். இன்னும் ஃபர்தராக போனோம்னா இது CO2 வாட்டராக போயிடும், CO2 வாட்டர் பிரேக் ஆகி மாலிகுல் டீகம்போஸ் ஆகும். சரி, இது ஒன் வே. இன்கேஸ் பிரைமரியெலாம் இன்டாக்டாக இருக்கு, செகண்டரி இஸ் பீங் ஆக்சிடைஸ்ட் வச்சுக்கலாம். அப்போ என்ன ப்ராடக்ட் வருது, டாப்ல இருக்க பிரைமரி, பாட்டம்ல இருக்க பிரைமரி, நோ சேஞ்ச். பட் செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் இஃப் இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் என்ன கிடைக்கும், கீட்டோ குரூப். இது அசிட்டோன் ஒரு காம்பவுண்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய டெரிவேட்டிவ். இதுக்கு என்ன நேம், அசிட்டோன்ல இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, அதனால இதுக்கு பேரு டை ஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு பேர். ஸோ இன்கேஸ் இதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதான் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். சார், எல்லா சமயத்திலுமே எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோமோ நம்ம அதை பேஸ் பண்ணி வி கெட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். நான் இதை இதில் இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 1 mark ஆர் 2 mark ஆர் ஈவன் 3 mark கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு பேஜ்க்கு நம்ம புக்கில் கொடுக்குறாங்க, இதில் ஒரு 6 types ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், சரி நான் டைலியும் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைக்கும்னா
the glycerate proctonic rendu kidaikum appo in case what happens when glycerol is oxidized with dilute HNO3 appdin ketaanga you need not write the whole reaction eppadi eduthna podum so glycerol la standard ah vechukonga idha nama dilute nitric acid potan appdi poduga dilute HNO3 so oxidation indicate panni indha product mattum sonna podum enna enna sonna say glyceric acid COOH CHOH CH2OH then proctonic acid COOH CHOH COOH இப்படி எழுதலாம் so இது ஒன்னு in case நம்ம concentrated nitric acid போட்டோம்னு சொன்னா concentrated nitric acid போடும் பொழுது we get only glyceric acid இது மட்டும் கிடைக்கும் only glyceric acid so concentrated nitric acid போட்டா என்ன வருதுன்னா இந்த equation சொல்லிங்கனா போதும் third பாருங்க third bismuth nitrate அப்படிங்க ஒரு oxidizing agent இருக்கு bismuth nitrate பேர் எழுதுனா அது bismuth nitrate BaNO3 thrice இது இருக்கு இது போட்டினா mesoxalic acid உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் COOH CO COOH mesoxalic acid கிடைக்குது 1 mark 2 mark கேட்கலாம் இதுவே இன் கேஸ் இது வந்து ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இதுலயே மூணு குடுக்குறாங்க இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டோம்னா நம்பர் 1 ப்ரோமின் வாட்டர் ப்ரோமின் வாட்டர்ல கலந்து போட்டா இட்ஸ் a mild oxidizing அல்லது சோடியம் ஹைபோப்ரோமைட் மூணு இருக்கனால எதையா ஒன்று கேட்டு வைப்பாங்க பீ கேர்ஃபுல் இதெல்லாத்தை விட ஃபென்டான்ஸ் ரியேஜன்ட் ஃபென்டான்ஸ் ரியேஜன்ட் அப்படின்னு ஒன்று இது என்னன்னு கேட்கலாம் இதுல என்ன இருக்கு கேட்டோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் ரெண்டும் சேர்ந்தது ஃபென்டான்ஸ் ரியேஜன்ட் பேர் இந்த மூணுல எது வேணா போடலாம் சோ ஆல்மோஸ்ட் இத கேக்குற சான்ஸ் உண்டு இதுல 1 மார்க்ல இருக்கு இப்போ என்ன கிடைக்குதுனா மிக்சர் ஆஃப் என்னன்னு கேட்டோம்னா இந்த கிளிசரால்டிஹைட் அண்ட் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் நீங்க இந்த ஃபார்முலா எழுதுங்க சோ 2 இந்த என்னன்னா கிளிசரால்டிஹைட் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் ஃபார்முலா பக்கம் பக்கத்துல எழுதுங்க இந்த ரெண்டும் கலந்த மிக்சர் இருக்கு இல்லையா இதுக்கு பேரு கிளிசரோஸ் அப்படின்னு பேர் ஸோ இதுல வாட் இஸ் கிளிசரோஸ் கேட்கலாம் இந்த மிக்சர் அல்லது ஹவ் இஸ் கிளிசரால் கன்வர்ட்டட் கிளிசரோஸ் இந்த ரியாக்ஷன் இருக்கலாம் ஃபென்டான்ஸ் ரியேஜன் என்னன்னு கேட்கலாம் கிளிசரால் ஃபென்டான்ஸ் ரியேஜன் போட்டால் என்ன கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்தது இன்னொன்று ஃபிஃப்த் கொடுக்குறாங்க என்னன்னா அந்த போன வீடியோவில் கூட பார்த்தோம் HIO4 பேராயோடிக் ஆசிட் ஆர் லெட் டெட்ராசிட்டேட் ஷார்ட்டாக எழுதினு சொல்லுவோம் இது போட்டோம்னா மாலிகுல் பிரேக் ஆகி ஃபார்மால்டிஹைட் அஸ் வெல் அஸ் ஃபார்மிக் ஆசிட் இது சும்மா பார்த்து வைக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது ஃபார்மால்டிஹைட் ஃபார்மிக் ஆசிட் இன்கேஸ் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனே அசிடிஃபைடு KNO4 போட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்து பிகம்ஸ் ஆக்சாலிக் ஆசிட் இன்னும் ஸ்ட்ராங்காக போட்டோம்னா டீகம்போசஸ் இந்த CO2 அண்ட் வாட்டர் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சாலிடை இந்த கிளிசரால் ஆட் பண்ணால் இதான் நம்ம இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இதில் இந்த டைம் பாம் அதெல்லாம் பயன்படுத்துவோம் அது ஒரு பிரின்சிபல் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் ஸோ இதுதான் 6 டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கிவிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் 1 mark 2 mark எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது ப்ராப்பர்டிஸ் யூசஸ் கூட இதில் முக்கியம் என்னன்னா நம்பர் 1 கிளிசரால் வந்து ஹைக்ரோஸ்கோபி ஹைக்ரோஸ்கோபிக்னா அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அப்போ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா காஸ்மெட்டிக்ஸ் இந்த லிப்ஸ்டிக் மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் சோப்ஸ் பர்டிகுலர்லி டிரான்ஸ்பேரண்ட் சோப் இந்த பியர்ஸ் ஒரு பிராண்ட் பார்க்கலாம் நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் அதில் கிளிசரால் ரிச் எதுக்கு சார் கிளிசரால் நான் சொல்கிறேன் கிளிசரால் இஸ் அ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர்ஸ்னா நம்ம பாடி வந்து சன்லைட் படப்பட ஸ்கின் ட்ரை ஆகும் ட்ரை ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில பேருக்கு நேச்சுரலாகவே ட்ரை ஸ்கின் இருக்கும் தே ஆர் அட்வைஸ் டு டேக் த கிளிசரால் ரிச் சோப்ஸ் ஸோ அதை அப்ளை பண்ணும்போது கிளிசரால் ஒரு லேயர் இருந்ததுன்னா ட்ரை ஆகாது மாய்ஸ்சர் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கும் ஸோ காஸ்மெட்டிக்ஸ் டிரான்ஸ்பேரண்ட் சோப்பிலோட இதே பர்பஸில் இதே ரீசனால் தே ஆர் யூஸிங் ஸ்டாம்ப் பேட் இங்க் இந்த ஸ்டாம்ப் பேட் தெரியும் அந்த சீல் வைக்கிறோமே அந்த இங்கு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த இங்கில் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும் அதே போல் இது வந்து லூப்ரிகண்ட்டாக பழைய காலத்து வாட்ச் இப்போ இருக்க எலக்ட்ரானிக் இல்லை அந்த முள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அதை லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி பெண்டுலம் இருக்க கிளாக்லாம் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க
அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் இது ஸ்வீட் இன் டேஸ்ட் பிவரேஜஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க லாஸ்டா முக்கியமானது as explosive substance in dynamite TNG சொன்னமே அதேதான் சோ இதெல்லாம் யூசஸ்ல 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இம்பார்ட்டன்ட் டாபிக் திஸ் ஆர் ஆல் சோ வித் திஸ் வி கம்ப்ளீட் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் இதோட அலிஃபேட்டிக் ஆல்கஹாலும் ஓவர் அலிஃபேட்டிக்ல மோனோஹைட்ரிக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் டைஹைட்ரிக் ஒரே எக்ஸாம்பிள் கிளைகால் ட்ரைஹைட்ரிக் கிளிசரால் பார்த்தோம் சோ இதோட அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம அரோமேட்டிக் ஸ்கிப் பண்ணுவோம் தேங்க்யூ